ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் பார்த்தது எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போன வாரம் முடிவுல நான் சொல்லியிருந்தேன், இந்த வாரம் நம்ம ஒரு புது இடத்துக்கு போக போறோம். அது எங்க எப்படி போக போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு அந்த எபிசோடு தான் நம்ம இங்கே பார்க்க போறோம். இப்ப அதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேரும் என்னமோ தீவிரமா டிவியில பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அது என்ன பாக்குறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். அம்மா அம்மா அம்மா, என்னம்மா பாக்குறீங்க டிவியில? ரொம்ப சுவாரஸ்யமா அக்காவும் நீயும் கண்ணமைக்காம பாக்குறீங்க. அது வாச்சின பாப்பா, நானும் அக்காவும் டிவியில சுவாரஸ்யமா சீரியல் பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ வந்து பாக்குறியா எங்களோட சேர்ந்து? சீரியலா? அட போங்கம்மா, அதெல்லாம் உங்களை மாதிரி ரொம்ப ஓல்டு பீப்புள் தான் பாப்பாங்க. நாங்கெல்லாம் வந்து காமெடி ஷோ, அப்புறம் ரியாலிட்டி ஷோ, அப்புறம் பாபி ஷோ, இந்த மாதிரி தான் பாப்போம். ஆமாடிமா, நீங்களும் உங்க அக்காவும் வீட்டுல தினமும் பண்றதே ஒரு காமெடி ஷோ மாதிரி தான் இருக்கு. இதுல நான் தனியா வேற போய் காமெடி ஷோ பாக்கணுமா? அம்மா அம்மா, டிவியில கவனிச்சியா? அங்க பாரு, ஆடி தள்ளுபடி போடுறாங்கம்மா. ஆமாடிமா, ஆடி மாசம்னா தள்ளுபடி போட தான் செய்வாங்க. அதுக்கு என்ன இப்ப? அம்மா அம்மா ப்ளீஸ்மா, கைக்கு கூட்டு போம்மா. இப்ப போய் தூங்குங்க, காலையில பாக்கலாம். எப்படியாவது இன்னைக்கு அம்மா கிட்ட கேட்டு அந்த டிவியில காட்டின அந்த பெரிய கடைக்கு போய் தள்ளுபடியில துணி எல்லாம் எடுத்துட்டு வரணும். அதுக்கு நம்ம அழகா முதல்ல மேக்கப் பண்ணிக்கிறணும். எங்க சீப்பு போச்சு? இந்த சின்ன பாப்பா இப்படிதான் எடுத்து பொருள் எடுத்த இடத்துல வைக்கவே மாட்டான். கிடைச்சிருச்சு, ஒரு நல்ல தலையை சீவி சிங்காரிச்சுட்டு வந்துடணும். அப்பாடா, எப்படியோ ஒரு வழியா அம்மாவை சம்மதிக்க வச்சாச்சு. இன்னைக்கே போய் அந்த டிவியில காட்டுற அந்த பெரிய கடை, அது பேர் கூட என்னமோ சொன்னாங்களே, பொட்டிக்குன்னு சொன்னாங்க, அந்த கடைக்கு போய் வேணுங்கிற துணி அள்ளிட வேண்டியதுதான். 10 மணிக்கு தான் கடையை திறப்பாங்களாம். சார், மணி 8 தான் ஆகுது. இன்னைக்குன்னு பார்த்து மணி போகவே மாட்டேங்குது, நேரமே போக மாட்டேங்குது. ஏண்டிமா, சின்ன பாப்பாவும் பெரிய பாப்பாவும் ஒரு பரீட்சைக்கு எந்திரிச்சு படிங்கடி, 5 மணிக்கு எந்திரிச்சு படிங்கடினா காலையில 7 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருப்பீங்க. இப்ப கடைக்கு போகணும்னா ஆளுக்கு முதல்ல கிளம்பி ரெடி ஆகி வர்றதை பாரு. அம்மா, நாங்க ரெடி ஆயிட்டோம், கிளம்பலாமா? ஏண்டிமா, ரெண்டு பேரும் துணி எடுக்க போனோம்னா மட்டும் சுறுசுறுப்பா எந்திரிச்சு கிளம்பிட்டீங்க காலங்காத்தலையோ? இதை டெய்லி காலையில எந்திரிச்சு வெள்ள எந்திரிச்சு படிக்கலாம்ல? சரிம்மா சரிம்மா, கோபிக்காத, காலையிலயே திட்ட ஆரம்பிச்சிடாத, வா கிளம்பலாம். ஏண்டி, ரெண்டு பேரும் ஒரு 5 நிமிஷம் இருக்கீங்களா? அரிசியை நனைய போட்டு வந்துடுறேன். அம்மா, எங்கேயாவது வெளியே கிளம்புறப்பதான் நீ லேட்டே ஆக்குவ. ஆமா, நைட்டு உளுந்தங்கஞ்சி கூட குடிச்சுக்கிருவோம். வாமா, அந்த கடைக்கு கிளம்புமா. அம்மாடியோ, எவ்வளவு தூரம்? ஒரு ஆட்டோல கூட்டு வராம ஏமா நடக்க வச்சே கூட்டு வந்துட்டே. ஆமாடிமா, உங்க அப்பா 500 ரூபா கொடுத்துருக்காரு காஸ்ட்லியா துணி எடுக்க சொல்லி, அதுவும் 3 பேருக்கும். இதுல நான் ஆட்டோக்கு வேற தனியா 1 ரூபா கொடுக்கவா? அம்மா, அங்க வந்து எனக்கு பிடிச்ச துணியைத்தான் நான் எடுப்பேன், சரியா? அங்கங்க கிழிச்சு போட்ட மாதிரி துணி எடுக்காம நல்ல துணியா எடுங்கடி. அப்புறம் வீட்டுக்கு வந்து இதை மாத்தணும் அதை மாத்தணும்னு நான் கூட்டு வர மாட்டேன், சரியா? சரி வாங்க, இப்ப கடைக்குள்ள போகலாம். அம்மா அம்மா, இங்க பாரு, கடைய பார்த்தாலே பெருசா இருக்குமா, 2 அடுக்கு மாளிகை மாதிரி இருக்குமா. முன்னாடி நின்று கடையை ஃபுல்லா பாக்குறேன் பாரு, எவ்வளவு உயரமா இருக்கு. நிறைய புது புது துணி எல்லாம் வச்சிருக்காங்க போலாமா. இங்க பாருமா, கடை பேரு பொட்டிக்கு, அது கடையில கடல்னு போட்டிருக்காங்கம்மா. உண்மைதான் போல, கடல் மாதிரி நிறைய துணிகள்லாம் இருக்கும் போலம்மா. அம்மா வாங்கம்மா, உள்ள போவோம். ஏண்டிமா, இந்த பொட்டி கடையில இட்லி அவிக்க துணியெல்லாம் விற்பாங்களா? அம்மா, பொட்டிக்னா நவ நாகரிகமா இருக்கிற ஆடைகள்லாம் விக்கிற இடம்மா. இங்க நீ கேட்குற இட்லி துணியெல்லாம் விற்காது, அசிங்கப்படுத்தாம உள்ள வாமா. இங்க பாரு, ஒரு அக்கா கடை வாசல்ல நிக்கிறோம், நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்கு. வெல்கம் மேடம், உள்ள வாங்க. ஆடி ஆஃபர்லாம் நிறைய போட்டிருக்கோம். 5%-50% வர ஆஃபர்லாம் நிறைய இருக்கு. புதுசு புதுசா, விதவிதமா, ரகரகமா நிறைய துணிகள் நம்ம கடையில இருக்கு. வாங்க மேடம், உள்ள வாங்க மேடம். இங்க குழந்தைங்கிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரகரகமா, விதவிதமா, புது புது துணிகள்லாம் நிறைய இருக்கு மேடம். நீங்க கேட்குற எல்லா டிசைனுமே இங்கே கிடைக்கும் மேடம். உள்ள வாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ள வாங்க மேடம். ஏமா, உங்க கடையில எல்லா வகையான துணியும் இருக்கா? எனக்கு வீட்டுல இட்லி அவிக்க கொஞ்சம் துணி வேணும், அது உங்க கடையில இருக்காப்பா? என்னங்க மேடம், பல்கா வந்துட்டு இட்லி அவிக்க துணி இருக்கான்னு கேக்குறீங்க? சரி, உள்ள வாங்க மேடம், வாங்க காட்டுறேன். வாங்க, விதவிதமா ரகரகமா நிறைய துணிகள் இருக்கு, காட்டுறேன் வாங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான செக்ஷன் மேடம். இதில் நல்லா ஸ்லீவ்லெஸ் டாப்பு, லெகின்ஸு, சோளி, சுடிதார் இன்னும் எல்லாமே இருக்குது மேடம். வந்து பாருங்கள் மேடம், வாங்க. கடைக்கார பொண்ணே, 200 ரூபாய்க்கு காஸ்ட்லியாக ஒரு டாப்பு வந்து என் சின்ன மாளுக்கு எடுத்து காமி பார்ப்போம். ஓகே மேம், எடுத்து காட்டுறேன் மேம். அம்மா, எனக்கு பிடிச்ச வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் வாங்கலான்னு பார்த்தா நீ 200 ரூபாய்க்கு துணியை கேட்குற? அம்மா இங்க பாருமா, புது புது டிசைன்ஸ்ல அழகழகா நிறைய கலர்ஸ்ல எல்லாம் துணி இருக்குமா. இங்க பாருமா, இதை விட்டுட்டு வெறும் 200 ரூபாய்க்கு துணி எடுக்க சொன்னா எப்படிமா எடுப்பேன்? அடே சின்ன பாப்பா, உங்க அப்பா 500 ரூபாயும் கொடுத்தாரு காஸ்ட்லியா துணி எடுக்க.
ஆனா நானு கடுகு டப்பால கொஞ்சம் உளுந்து டப்பால கொஞ்சம் சீரக டப்பால கொஞ்சம் சேர்த்து சேர்த்து வச்சு உங்களுக்கு துணி எடுக்க தேவையான ரூபா கொண்டு வந்திருக்கேன் சரியா அம்மானா அம்மானா அம்மா இங்க பாருமா ஆடி ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க 5%ல இருந்து 50% வரை அந்த துணிமணிக்கெல்லாம் தள்ளுபடியா அம்மா பாருமா இவ்ளோ தள்ளுபடி எல்லாம் கொடுக்குறாங்க அண்ணே அடே சின்னமாளே விளம்பரத்தை பார்த்து ஏமாறாத தள்ளுபடினாலே பழைய துணியெல்லாம் தள்ளி விடுறதுக்கு தான் பார்ப்பாங்க இதல பார்த்து உனக்கு பிடிச்ச துணி ஏதாவது நெடு அடி தங்கம் சட்டுபுட்டுன்னு பார்த்து ஒரு நல்ல கலரா எடு உங்க அக்காக்கு வேற அடுத்து துணி எடுக்க போறோம் அவ வேற ஒத்தையில காத்து கிடக்கா அம்மா பொறுமா நீ கூட்டி வரதே வருஷத்துக்கு ஒன்னு ரெண்டு தடவை தான் கூட்டி வரேன் அது நல்ல துணியா பார்த்து எடுக்க வேணாமா சரிடிமா இதல விலை எல்லாம் எங்க எழுதி இருப்பாங்க அந்த அங்க ஒரு அக்கா நிக்குது கேட்டு வரேன் ஏப்பா கடக்கற பொண்ணே இங்க பாரு இந்த துணியில விலை எல்லாம் எங்க எழுதி இருப்பீங்க இதெல்லாம் என்னென்ன விலைன்னு சொல்றியா மேடம் இங்க பாருங்க மேடம் இந்த டாப் வந்து 200 ரூபீஸ் தான் நீங்க கேட்டிங்கல 200 க்குள்ள அதுக்கு ஏத்த மாதிரியான விலை தான் இது பாருங்க ஒயிட் கலர் ரெட் கலர்ல இருக்கும் ரொம்ப காட்டன் டாப் தான் மேடம் நெக்ஸ்ட் இது பாருங்க மேம் ஒரு ஷார்ட் ஸ்லீவ் இருக்கிற ஒரு பெரிய கவுன் தான் மேடம் நல்லா இருக்கும் காம்பினேஷன் வந்து yellow with white நடுவுல வந்து ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் கொடுத்திருப்பாங்க இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் மேம் இது வந்து இதோட விலை வந்து 500 ரூபீஸ் மேம் என்னது 500 ரூபாயா செல்லாத செல்லாத இதை விட நல்லா காஸ்ட்லியா எடுத்துட்டு வாங்க எங்க அம்மா கண்ணுல காமிச்சிராதீங்க அப்புறம் இதுவே போதும்னு சொல்லிருவாங்க உங்க கடை விளம்பரத்துல வர நடிகை எல்லாம் பலபலப்பா நிறைய புது புது துணி எல்லாம் போட்டு வராங்க நீங்க என்னடா இப்படி மொக்கையா காட்டன்லயே எடுத்து காமிச்சிட்டு இருக்கீங்க போய் நல்ல ரகரகமா துணி எல்லாம் எடுத்து காமிங்க போங்க அடே சின்ன மகளே இங்க வாயே இங்க பாரு இங்க ஆஃபர்ல ஒரு Dress போட்டுருக்காங்க பாரு நாலு கலர் கலந்த மாதிரி ஒரு நல்ல கவுன் போட்டுருக்காங்க பாரு பார்க்கவே அழகா இருக்கு அந்த பொம்மையில போட்றப்பவே அழகா இருக்கு இது உனக்கு போட்டா நல்லா தான் இருக்கும் வா வா வந்து பாரு வா இவர ஆடி சேல் வேற அதுக்கு போட்டுருக்காங்க அம்மா அது பொம்மைக்கு தாமா நல்லா இருக்கும் பொம்மை மாதிரி நான் கருப்பா வர்க்கேன் பல பலன கிரீம் எல்லாம் போட்டு செக்க ஜெவேன் இருக்கேன்ல எனக்குல இந்த Dress நல்லா இருக்காதுமா வேற Dress பார்க்கலாம் வா அம்மா இதை கேட்டால் இதை வேணா அதை வேணாங்கிற கடைசியில் பார்த்தா ஏதாவது கிழிஞ்சு துணி மாதிரி எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு வர போகிறேன் என்கிட்ட நல்லா வாங்க போகிறேன் நீ இப்படியே லேட் பண்ணுவ நான் போய் அக்காவுக்கு துணிமணி எடுக்க போகிறேன் போ அம்மா இங்கே பாருமா அந்த கடையில் லிஃப்ட் எல்லாம் இருக்கு மாமா லிஃப்ட்ல ஏறி போவோம் ஏண்டி அந்தரத்தில் அது வாட்டுக்கு மேலே ஏறுமே அதுவா இது எனக்கெல்லாம் பயமா இருக்குப்பா நான் ஏறலை இதில் அம்மா இங்கே பாருமா இந்த மாதிரி தான் மெதுவாக தாம்மா மேலே ஏறும் எந்த பயமும் இல்லை வாமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிட்ட தான் நம்ம போகணும் ஓடியா ஓடியா வா அம்மா லிஃப்ட் கிட்ட வந்து சண்டை போடாதம்மா வாமா யாருமே இது வரைக்கும் கூட்டமே இல்ல வாமா நம்ம ரெண்டு பேரும் ஏறி மேலே போகலாம் அக்கா எல்லாம் மேலே தான் இருக்கா பாரு நமக்கு முன்னாடியே அவ லிஃப்ட்ல ஏறி போயிட்டா அம்மா பெரிய பெரிய கடைகள்லாம் லிஃப்ட் வச்சிருப்பாங்கம்மா பார்க்கவே நல்லா இருக்கும் வாமா ஒரு தடவையே அந்த ஏறி பார்த்துட்டு வருவோம் அடி ஆத்தாடி நான் இதெல்லாம் வரலப்பா இந்த கடைக்கார பிள்ளைட்ட கேட்டு மாடி படிக்கு எப்படி ஏறணும்னு வழி எங்கன்னு கேளு நீ லிஃப்ட்ல ஏறி போ நான் லெஃப்ட்ல போய் ரைட் ஏறி வரேன் அப்பாடி நல்ல வேலை நம்மள யாரு லிஃப்ட்ல ஏற விட்டாங்களே ஐ ஜாலி ஜாலி ஐயா ஐயா நான் லிஃப்ட்ல போயிட்டு இருக்கேன் லிஃப்ட்ல போயிட்டு இருக்கேன் ஜாலி 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 அப்பாடா ஒரு வழியா வந்தாச்சு டா 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 எவ்வளவு துணிமணிகள் இருக்கு விதவிதமா ரகரகமா டிவில பாக்குறத விட நேர்ல சூப்பரா இருக்கு வெல்கம் மேடம் வாங்க மேடம் இது யாரு மேம் உங்க தங்கச்சியா பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்காங்க வாங்க மேடம் உங்கள் ரெண்டு பேருக்கும் தேவையான ஆடைகள் எல்லாமே இங்கே இருக்குது வாங்க மேடம் உங்களுக்கு என்ன டிசைன்ஸில் வேணும் சொல்லுங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாமே பெரியவங்களுக்கான செக்ஷன் தான் மேடம் இங்கே சாரீஸ் ரெடிமேட்ஸ் எல்லாமே இருக்குது மேடம் வாங்க மேடம் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்கள் தேர்ந்தெடுங்க ஓகே மேடம் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே இருங்க நான் இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் போய் எடுத்துகிட்டு வரேன் இங்கே பாரு சின்ன பாப்பா சூப்பர் சூப்பராக இருக்குது பாரு ஃப்ராக்கெல்லாம் நல்ல லாங் ஃப்ராக்காக ரொம்ப சூப்பராக இருக்குது பாரு நெட்டு மாடல்லாம் இருக்குது பாரு ரொம்ப அழகாக இருக்கும்ல அக்காவுக்கு போட்டால் இங்கே பாரு நான் சூப்பர் சூப்பர் கலர் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல செம்மையா இருக்கு எல்லாமே ஆமாக்கா இன்னைக்கு நமக்கு அடிச்சது ஜாக்பாட்டு இன்னைக்கு சூப்பர் சூப்பரான நமக்கு பிடிச்ச ஜவுளியெல்லாம் நம்ம வாங்கிக்கிறணும் என்னக்கா பச்சை கலர் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்க உனக்கு பிடிச்ச பச்சை கலர் கிடைச்சிருச்சாக்கும் சூப்பரா இருக்குக்கா ஃப்ராக்கு சின்ன பாப்பா ஒன்று பண்ண நீ போய் அம்மாவை கூட்டிட்டு வா அம்மா பாருமா இந்த ட்ரெஸ் எல்லாம் சூப்பர் சூப்பரா இருக்கு பாருமா நல்ல நெட்டு மாடல் எல்லாம் இருக்குமா என்ன பெரிய பாப்பா இதெல்லாம் கொசு வலையில தச்ச மாதிரி இருக்கு ரொம்ப மெல்லுசா பாரு இதெல்லாம் என்ன ரேட்டு போடுறாங்க அம்மா இது கொசு வலையெல்லாம் இல்லம்மா இது வந்து நெட்டு மாடல்மா ப்ரில் எல்லாம் வச்சு ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருமா என்ன ப்ரில்லோ கிரில்லோ நல்ல பெரிய பிள்ளைக மாடாப்பு பாவாடன் போடுறத விட்டுட்டு இங்க பாரு நல்ல கொசு வலை மாதிரி இருக்கிற துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு இதுதான் வேணுங்குதுங்க அம்மா இது வெறும் 999 ரூபா மட்டும்தாம்மா
சரி சரி பிடிச்சதை எடுத்துக்கோங்க நான் அப்படியே சேலை செக்ஷன் போயிட்டு வரேன் அடடடா விதவிதமா இருக்கே சேலையெல்லாம் நல்ல நல்ல இடுப்பான கலர்லலாம் கொடுத்துருக்காங்க தள்ளுபடி விலைக்கு நல்ல நல்ல சேலையா தான் வச்சிருக்காங்க போல தெரியுது நல்ல ஸ்டோன் எல்லாம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு கலரா பார்த்துட்டு வருவோம் எங்க இந்த மேலே என்ன கலர் வச்சிருக்காங்க ரோஸ் கலரா ஐயையே இந்த கலரை நான் போட்டா பஞ்சுமிட்டா கலர்னு எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க இந்த ஆரஞ்சு கலரை போட்டா சாமியார் கலர்னுவாங்க இந்த லாவெண்டர் கலரை வேணா பாப்பமா நல்ல சிவப்பு கலர்ல எடுப்பா ஸ்டோன் வச்சிருக்கு நல்ல நல்லதா இருக்கே மகளுக்கு பிடிச்ச பச்சை கலரு சரி சரி பாப்போம் முதல்ல இவளுக்கு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வருவோம் இவளுக்கு ரெண்டு பேரும் என்ன எடுத்திருக்காளுன்னு பார்த்துட்டு அப்புறம் கடைசியா அமிச்சு மீதி இருந்தா நமக்கு வந்து எடுப்போம் ஏன் மக சொன்னது சரிதேன் டிவியில் காட்டுற மாதிரியே நல்ல வெட்ட வட்டமாக நல்ல பெரிய பெரிய ஃப்ராக்காக தான் கொடுத்துருக்காங்க நல்ல சேலையும் நல்லா இருக்கு இங்கே இருக்க வாங்குற துணிமணிகளும் நல்லா இருக்கே ஏமா கடைக்கார பொண்ணு இந்த கடையை டிவியில் பார்த்ததுலேருந்தே எனக்கு ஒரு டவுட் இருக்குது உங்கள்கிட்ட கேட்கலாமா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு பொட்டிக் கடல்னு பேர் வச்சுருக்கீங்க பொட்டிக்கு கடைன்னு அடிச்சுட்டு கடல்னு வச்சுருக்கீங்க அது எதுக்காக ஓ அதுவா மேடம் கடலில் எப்படி விதவிதமாக மீன்கள் இருக்கோ அதே மாதிரி எங்கள் பொட்டிக்கில் கடல் அளவுக்கு வண்ண வண்ணமாக நிறைய துணிகள் வந்து இருக்குது மேடம் விதவிதமாக ரகரகமாக நிறைய துணிகள் இருக்கிறனால எங்கள் ஓனரை இது கடை இல்லை கடல்னு மாற்றி வச்சுட்டாங்க மேடம் அது சரி நான் கூட கடல்னு போடவும் மீன் எல்லாம் ஃப்ரீயாக தருவீங்களாக்கும்னு நினச்சேன் என்ன கடற்கரை பிள்ளைகிட்ட ரொம்ப நேரம் ஏதோ சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருந்தாக்கா கேட்டுட்டியா அவங்ககிட்ட உன்னை பார்த்தா அடுத்து சிரிப்பு சிரிப்பாக வருதுக்கா கடற்கரையில் எல்லாமே அவனுக்கு டவுட் வரும் ஏன் முதல்ல கடையோட பேரு படிக்க தெரியுமா இல்ல உனக்கு நீ எல்லாம் என்ன கிண்டல் பண்ண வந்துட்ட உனக்கு படிக்க தெரியும்னா அதை நீயே வச்சுக்கோ எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க சரி சரி கடைக்கு வந்து என் கூட சண்டை போடாம வா அந்த கடைக்கார பொண்ணுகிட்ட கேட்போம் உனக்கு என்ன ட்ரெஸ் நீ செலக்ட் பண்ணவே இல்லை இல்ல வா அந்த பொண்ணோட நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காமிக்க சொல்லுவோம் நானும் எனக்குரிய ட்ரெஸ் எல்லாம் மாடியிலேயே எடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் வா இந்த பொண்ணுகிட்ட கேட்போம் அக்கா அக்கா என் தங்கச்சிக்கு கொஞ்சம் நல்ல துணிமணியா எடுத்து காட்டுங்க அக்கா ஓகே மேடம் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு சுடி டாப் இது வந்து பிங்க் வித் க்ரீன் காம்பினேஷனில் இருக்கும் மேம் இது வந்து 3/4 ஸ்லீவில் இருக்கும் ரொம்ப பார்க்கவே யூனிக்காக இருக்கும் மேம் இது ஒரு நியூ டிசைன் தான் மேம் இப்போ வந்து தான் வந்துருக்கு இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நம்ம ஷாப்பில் வந்துருக்கு எல்லா ட்ரெஸ்ஸஸுமே வந்து நியூ வெரைட்டிஸ் தான் மேம் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா மேம் ஒரு ஷார்ட் ஸ்லீவ் டாப் மேம் பர்பிள் கலரில் இருக்கும் இது வந்து ஆரஞ்சு கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் அங்கங்கே வந்து ஊட்டியிருப்பாங்க மேம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து ஜீன்ஸோட லெகின்ஸோட எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் மேம் பார்க்க ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும் மேம் இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த சிஸ்டர் வந்து வேறு ஒரு கஸ்டமர் பார்க்க போயிருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு ட்ரை பாருங்கள் இந்த டாப்பு வந்து ஜீன்ஸுக்கெல்லாம் ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன்னே சொல்லலாம் டபுள் கலர் அதாவது ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்குது ஸ்லீவ்லெஸ் டாப் தான் மேம் நடுவில் வந்து ஹிப் பெல்ட் மாதிரி ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க அங்கங்கே டாட் வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேடம் அம்மா அம்மா இங்கே பாருங்கம்மா ஜீன்ஸோட டாப் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குமா இங்கே பாருங்கம்மா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்கம்மா நல்லா ப்ரில் எல்லாம் வச்சு ஒரு ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராக இருக்குமா எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குமா இங்கே பாருங்கம்மா அம்மா இங்கே பாருங்கம்மா நான் கூட ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இங்கே பாருங்கம்மா ஆரஞ்சு கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் கலந்த மாதிரி ஒரு சுடி காம்பினேஷன்மா பாருங்கம்மா இதுக்கு அழகாக மேட்சிங்காக பேண்ட்டு கூட கொடுத்துருக்காங்கம்மா இங்கே எங்கள் ரெண்டுமே சூப்பராக இருக்குது மாடியில் இருக்க ட்ரெஸ்ஸும் இருக்கட்டும் இதுவும் எனக்கு வாங்கிட்டாங்கம்மா அம்மா இங்கே பாருமா மினி ஸ்கர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க நல்லா போட்டால் முழங்கால் வரைக்கும் இருக்கும் அம்மா இது எனக்கு வாங்கி கொடுமா இது வரைக்கும் நான் போட்டதே இல்லைம்மா இங்கே பாரு சின்ன பாப்பா இந்த மாதிரி குட்டி குட்டி துணியெல்லாம் நீ போடுறதா இருந்தால் நான் கடையை விட்டு இப்பயே வெளியே போகிறேன் பார்த்துக்க இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது நல்லா பொம்பளை பிள்ளை ஓரளவு பெரிய பெரிய துணியெல்லாம் போட வேண்டாம்மா ஏன்னா தம்மாதுண்டு தம்மாதுண்டு அதை நண்டி கையில் வச்சிருக்க ட்ராயரா பார்க்க எப்படி கிடக்கு நல்ல பெரிய பெரிய துணியாக எடுப்பால தம்மாதுண்டு துணியை எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கா பாரு சரிம்மா கத்தா அதை வேறு ட்ரெஸ் எடுக்கிறேன் அம்மா இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸும் பாருமா ரொம்ப அழகான ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்குது ஆரஞ்சு கலரில் நல்ல ஸ்டோன் எல்லாம் வச்சுருக்குமா ஸ்லீவெல்லாம் இருக்குது பாருமா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் அழகாக இருக்குமா ப்ளூ கலர் ஸ்டோன் எல்லாம் வச்சு அம்மா அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸையாவது ஏதாவது எனக்கு ஒன்று வாங்கி கொடுமா பார்க்க அழகாக இருக்குது நான் கூட சூப்பராக இருப்பேம்மா சரி சரி வேணுங்கிறத எடுத்துக்கோ ஏம்மா கடைக்கார பொண்ணு என் மகளுக்கு செலக்ட் பண்ணி வச்சுருக்காளுங்க இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் செலக்ட் பண்ணி வச்சுருக்க கவுனையும் இந்த இங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்க கவுனையும் எடுத்து பேக் பண்ணிடுமா நான் பில்லை கட்டிடுறேன் ஏம்மா கடைக்கார பொண்ணு எனக்கு ஒரு டவுட் இருக்குது இங்கே உங்கள் கடையில் இட்லி துணியெல்லாம் விற்பீங்களா நான் இட்லி துணி எடுக்கத்தான் வந்தேன் இவளுக்கு சும்மா இல்லாமல் 1000-2000 செலவு வச்சு போட்டாளுங்க எனக்கு முதல்ல இட்லி அரிசி வீட்டில் போய் துணி விடுமா நீ கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா ஆ மேம் இருக்குது மேடம் நாங்கள் உங்களுக்கு தரேன் மேடம் நல்லா ஒயிட் கலரில் 1 மீட்டர் வேணுமா 2 மீட்டர் வேணுமா மேடம்
சரி சரி ஒரு 2 மீட்டர் எடுத்து கொடுத்துருமா அதனும் தள்ளுபடி தள்ளுபடின்னு எங்க பார்த்தாலும் போர்டெல்லாம் எழுதி விட்டுருக்கீங்கல்ல அதுக்கேற்ற மாதிரி நல்லா தள்ளுபடி விலையில கொடுங்க நிறைய துணிமணிகள் எடுத்து வச்சிருக்குது பிள்ளைய எங்களுக்கு நல்ல ஆஃபர் பிரைஸ்ல போட்டு கொடுங்க இந்த காலத்து பிள்ளைங்க நல்ல கண்ணு கலகா பாவாடை சட்டை தாவணின்னு போறத விட்டு இங்க வரு கை இல்லாம கால் இல்லாமலாம் போட்டுட்டு தெரியுது சரிம்மா கடைக்கார பொண்ணு அந்த லப்புட்டப்ப ரெண்டு தட்டு தட்டி பில்ல போட்டு கொடு காலத்துல வீட்டுக்கு போகணும் ஓகே மேடம் சேர்ல உட்கார்ந்து 2 மினிட்ஸ்ல கொடுத்துறேன் ஐயா ஆடி தள்ளுபடியில சூப்பரான ஷாப்பிங் முடிச்சாச்சு சூப்பரான ஜவுளி எல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையும் நாங்க வாங்கிட்டோம் ஆடி மாசம்னாலே ஆஃபர் தான் எந்த ஆடி மாசத்துல எல்லா ஜவுளி கடைகள்லயுமே ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சத போய் எடுத்து சந்தோஷப்படுங்க இப்ப வாங்க அம்மாவை கூட்டி வரலாம் அம்மா வாங்கம்மா மக்களே டிவியில சீரியல் பார்க்கும்போது விளம்பர இடவேளை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுவும் முக்கியமா ஆடி தள்ளுபடி விளம்பரம் வர்றதுக்கு முன்னாடி ஜெட் வேகத்துல போய் சேனலை மாத்திக்கோங்க இல்லாட்டி எங்களை மாதிரிதான் கை முழுக்க பாருங்க துணிஞ்சவு ஜவுளி எடுத்துட்டோம் அது வாஸ்தவம் தான் ஆனா பர்சு காலியா போச்சு இந்த ஆடி மாசம் முழுக்க கணவன்மார்கள்லாம் வெளியே போறப்ப கிரெடிட் கார்டை எடுத்துட்டு போயிருங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட இருக்காது ஆடி தள்ளுபடியில துணி எடுத்த கணவனுக்காக தலைச்சம்பிளைக்காகாதுன்னு ஏதாவது ஜோசியர் பேர்ல கிளப்பி விடுங்க பாஸ் அப்பதான் ஆடி மாசம் முழுக்க பர்சுல கொஞ்சமாச்சும் மிச்சம் கிடக்கும் அடுத்த ஆடிக்கு வேற எதையாவது கிளப்பி விட்டுக்கலாம் ஆடி மாசத்துல என்னவோ புதுசா கல்யாணம் பண்ணவங்கள கூட ஈஸியா பிரிச்சிடலாம் போல ஆனா இந்த ஆடி தள்ளுபடி விற்பனையையும் பெண்களையும் பிரிக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆடி மாசம் வந்துட்டாலே எல்லாரும் அவங்களோட பர்சு கொஞ்சம் ஆட்ட கண்டுதான் போயிருது சரிங்க மக்களே அடுத்த வாரம் வேற ஒரு ஆடி ஸ்பெஷலோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா.